வணக்கம். ஹீரா ரத்தன் மணிக்கு இவரை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அதனோட தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் புதுசாக கேட்குறவங்களுக்கு புதுசாக இருக்கணும், பழசாக கேட்குறவங்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி நன்கு படிச்சுக்கணும். சில செய்திகளும் போட்டுட்டு வருவேன், உணவு பழக்கம் இதெல்லாம் போட்டு வருவேன். இதெல்லாம் வந்து பயிற்சியில் சேர்கிறவங்க தான். ஆர்வக்கோளாறில் நீங்கள் எது செஞ்சாலும் அது வந்து முழுமையான வெற்றி தராது. அதை ஆசிரியரை சந்தித்து தான் நீங்கள் வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகளோடு. இதெல்லாம் ஆராய்ச்சி அடிப்படையில், ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த வெறும் நிறைய பேர் நான் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது முட்டாள்தனம், மூடத்தனம். இதெல்லாம் வந்து ஒழுங்குமுறைக்கு வராதது. இந்த ஆர்வக்கோளாறு சொல்ல இந்த தீ மனது மந்த மனசு எடுக்கிற முடிவு தான் அது. இது என்ன பெரிய விஷயமா, நான் செய்து விடுவேன் என்று சொல்வதெல்லாம், அதிலேருந்து நுனிக்கொம்பு ஏறுனா கடைசியில் முறிஞ்சு தான் கீழ் கொடுக்கணும். இந்த மாதிரி உற்சாகிகளுக்கு இதெல்லாம் பொருந்தாது, திருந்தி கொள்ள வேண்டும். நானும் 30 வருஷமாக சொல்லிட்டு வரேன், நானும் போராடித்தான் இருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய நூல், இந்த நூலை வாங்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக வந்துகிட்ருக்கு. யாரும் தைரியமாக பேசுகிற மாதிரி தெரியல. அதனால் இதை முறையாக கற்றுக்கணும். என்ன இருக்கணும், ஆர்வக்கோளாறில் வந்து வாழ்த்துறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வாழ்த்துறதெல்லாம் தேவையில்லை. இது எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு, தன்னுடைய பொருளை வந்து அறவழியில் செலவு செய்யணும்னு நினைக்கிறோம் மட்டும்தான் இதை கற்றுக்கொள்ள முடியும். தொலை தூரத்துக்கு வந்து ஒருத்தரும் ஒன்றும் நகர்த்த முடியாது, ஒரு கடுகளவோடு நீங்கள் முன்னேற முடியாது. அப்படி முன்னேறினாலும் அதை யாருக்கும் சொல்லித்தர முடியாது. அடிப்படை வேணும், விதிகள் வேணும், புரிந்துக்கணும். இது முழுக்க முழுக்க அறிவியல் மெய்யறிவியல் என்று இணைக்கிறது. இந்த தத்துவத்தை புரியாமல் இதில் இன்ஜினியரிங் இருக்குது, ஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஸ்பேஸ் மெடிக்கல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதுக்கு நீங்கள் இதை கூடி செய்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் பேசணும், மேடையில் எடுத்து பேசணும், அந்த மாதிரி இருக்கிற முயற்சி பண்ணுறவங்களும் மேடையில் பேசுங்க, இதை எடுத்து படிங்க, முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடைங்க, மேடையில் போய் பேசுங்க. இந்த புத்தகம் இல்லாமல் யாரும் முயற்சி பண்ணாதீங்க. எங்கிட்ட சேர்றவங்களுக்கு, என் சொந்த ஆராய்ச்சி மையத்தில் சேர்றவங்களுக்குலாம் சில விதிகள் வச்சுருக்கேன். அதில் விருப்பப்படுறவங்க தொலைபேசி பண்ணுறாங்க, அவங்க ஒழுங்காக வர்றாங்க, கற்றுக்குறாங்க, 12 ஆண்டுகள் தொடர்பில் இருக்கிறாங்க, அவங்களாம் முன்னேறிட்டுருக்குறாங்க. அவங்க வந்து இந்த நோயை தீர்த்துறதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தகுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்லாம் தமிழ் சொல்லுது, புரியுதுங்களா? சிறியோரை இகழ்தலும் இல்லை, இகழ்தலும் இல்லமே காட்சியில் திறந்தனும் ஆகையில் மாட்சியின் பெரியோரை உயர்த்தலும் இல்லமே சிறியோரை இகழ்தல் அதனும் இல்லமே அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் ஒரு காட்சியாக வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஹீர ரத்தன் மணிக்கு வந்து அமெரிக்க விண்வெளித்துறை ஆராய்ச்சி பண்ணாங்க. இவர் வந்து பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி காட்டினார். பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி காட்டுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்டதோறும் பயணம் செய்வதற்கு, அதை வேறு கோள்களுக்கு பயணம் செய்வதற்கு, அண்டம் விட்டு அண்டம் செல்வதற்கு இது பயன்படுங்கிறதா அந்த அமெரிக்க விண்வெளித்துறையினுடைய ஆராய்ச்சி. இதைத்தான் 353வது குறளில் வள்ளுவர் வந்து பசி என்கிற ஒரு அந்த பதிவு, பசி என்கிற பழைய பதிவு, அதில் மரியாதை கொடுக்கவே தேவையில்லை. அது விலங்குகளுக்கு தான் மரியாதையை தவிர நம்மெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து 16 வயதுக்கு மேலே எல்லாருமே இந்த ஒரு முறையாவது தூய்மை செய்யணும். மொழி தெரியாதவங்க கூட முயற்சி பண்ணுறாங்க. நல்ல வேலை வேற்று மொழியை சேர்ந்தவர்கள் ஒரு 60-70 ஆண்டுகளாக 80 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு இடப்பெயர்ச்சி பண்ண தாய்மொழி வேறு மொழியாக இருந்தாலும், குழந்தைகளிலிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கிறனாலையும் குழந்தைகளிலிருந்தே அரசு பள்ளியில் படித்தவங்களாம் இது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அதனால் தமிழர்கள் மறைந்திருந்தாலும் மற்ற மாநிலத்திலேருந்து வந்து தமிழ்நாட்டில் குடியேறி 3 தலைமையானவர்கள்லாம் வந்து இந்த தமிழை நூல் எடுத்து படித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, தொடர்பு கொண்டங்கிட்ட பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நேரில் வந்து இந்த 12 ஆண்டு பயிர் செய்வதற்காக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆலோசனை கட்டாயமெல்லாம் சொல்லியிருக்கேன், அது கட்டியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஆக மூலமொழி தமிழ் மொழியில் அறிவியல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தாய்மொழியே அது தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், மகாராஷ்டிரா மொழியாக இருக்கலாம், இன்னும் என்னமோ மொழியாக இருக்கலாம். அவங்களாம் இந்த 100 வருஷமாக தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து இது நான் குருகுல கல்வியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் எங்கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க. இப்போ வருடத்திற்கு நான் சொன்னேன், சார் வருடத்திற்கு 2 பேர் தான் சந்து தங்கி படிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அவங்க வந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. ஆலோசனை கட்டிட்டு காத்துட்ருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, ஏன்னா நான் என் சொந்த முயற்சியில் வாழ்கிறேன், புரியுதுங்களா? ஆக அறவழியில் பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோளாக இருக்கிறனால தான் வந்து அதுவும் சிலருக்கு தான் சொல்லித்தர முடியும். அது இந்த அது சாதனை முறைங்கிற சாதாரண விஷயம் இல்லை. சும்மா நீங்கள் இன்றைக்கி காலையில் சாப்பிடுங்க மாதிரி திங்கிறத பற்றியெல்லாம் இது பேசுகிறதும் இல்லை. சில பேர் திங்கிறத பற்றி சொல்லுங்கிற அதெல்லாம் இது கிடையவே கிடையாது. உள் தூய்மையை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அது பெரிய நெடிய பயணம் அது. அது 12 ஆண்டு பயணம் அது. ஆர்வக்கோளாறில் செய்கிறவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதெல்லாம். அப்புறம் அவங்க கடைசியில் இடைக்கன் முறிந்தால் பலர்,
அதாவது உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடக்கன் முறிந்தார் பலர்னு சொல்லுவார். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஆக இந்த ஹீர ரத்ன மனைக்கை பற்றி 2002 இதில் வந்துச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. அதை நான் அதை சொல்லிடுறேன். இந்த அது வந்து ஆங்கிலத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. தமிழில் தினத்தந்தியில் வந்து 2007 வந்துச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஹீரரத்ன மணிக்கை பற்றி வந்துச்சு. ஆகஸ்ட் 2, 2002 பேஜ் நம்பர் 10 இதில் வந்துச்சு. இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இவர் வந்து இந்த உணவை தவிர்த்து வாழ்ந்துட்டு வராங்க. நீண்ட தூரம் வந்து நம்ம வந்து மார்ஸுக்கு போக முடியும், மற்ற கோள்களுக்கு போக முடியுங்கிறது அந்த அமெரிக்க விண்வெளித்துறையினுடைய கொள்கை. ஆகையினால அவர் வந்து இந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஆர் ட்ரைங் டு எவால்வ், எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படி மனப்பாடமாக சொல்கிறேன், பொருள் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, பொருளினே என்னுடைய குற்றமில்லை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. தி அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஆர் ட்ரைங் டு எவால்வ் எ டெக்னிக் தட் கேன் பெர்ஹாப்ஸ் ஹெல்ப் மேன் கைண்ட் அண்டர்டேக் லாங் ஸ்பேஸ் ட்ராவல் வித்தவுட் பாதரிங் டு பேக் த ஸ்பேஸ் ஷிப்ஸ் வித் ஃபுட் ஆஸ் தேர் இஸ் நோ டெர்த் ஆஃப் சன்லைட் அப் தேர். அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்குது. ரெண்டாவது வந்து பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம வந்து நீண்ட தூரம், பசிங்கிறது ஒரு சளி, அது தமிழில் வந்து பசிக்கு வந்து ஐயம்னு ஒரு பேர் இருக்குது, புரியுதுங்களா? பசி என்று சொன்னால் தமிழில் ஐயம்னு பேர். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டத்து பக்கம் பார்த்திங்கன்னா, பழங்காலத்தில் ஐயக்காரன் பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க. ஐயக்காரன்னா பிச்சைக்காரன்னா பொருள் கேட்டு வர்றவன், ஐயக்காரனா பசிக்காக உணவு கேட்டு வர்றவன், ஐயக்காரன் பிச்சைக்காரன். இது வந்து கொங்கு நாட்டு பழமொழியில் இருக்குது, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தெரியும் ஐயக்காரன். நான் சொல்கிறது 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயக்காரன் வந்துட்டான் அவனுக்கு உணவு கொடுமாங்க, பிச்சைக்காரன் வந்துட்டால் ஏதாவது அரிசி கிரிசி கொடு பொருட்கள் கொடுப்பாங்க, ஐயக்காரன் பிச்சைக்காரன். ஆக ஐயத்தை நீங்கி தெளிந்தார்க்கு ஐயம் என்று சொன்னால் பசிதாகம், பசிதாகம் கட்டுப்படுத்தப்பட்டால் நாம் தொலைதூரம் செல்ல முடியுங்கிறது அமெரிக்க விண்வெளித்துறையினுடைய கருத்து. அந்த வகையில் ஹீரரத்னமணிக்கு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஹீரரத்னமணி அந்த வகையில் வைத்துக்கொண்டே நாம் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த புற்றுநோயாளிகளுக்கு வந்து நம்ம காப்பாற்ற முடியும். புற்றுநோயாளிகள் வந்து ரொம்ப கெட்டு போய் அழுகி போய் தான் வருவாங்க, அவங்களுக்கு குட்டல் பூரம் சுருங்கி சுருங்கி கிடக்கும், அவங்க ஒரு மாதிரி அழகாக இருக்காது, பெருங்குடல் பூரா மாலை சதர வடிவில் பா மாதிரி இருக்கணும், ஆனால் அங்கங்கே சுருங்கி சுருங்கி கிடக்கும். அந்த குடலெல்லாம் பதப்படுத்தி ஒழுங்குபடுத்தி முதல்ல மலம் போகிற மாதிரி கொண்டு வரணும். அவங்களுக்கு பசி இருக்காது, மயக்கம் பசி இருக்காது, சிறுநீர் போகாது, மலம் இறுகி போய் புழுக்கையாக கிடக்கும். பழைய புழுக்கையை மட்டும் ஒரு 10 கிலோ புழுக்கை உள்ளே இருக்கும், அதெல்லாம் வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்கும்பொழுது படிப்படியாக அந்த குடல் வந்து விரிஞ்சு சுருங்கும். அதுக்கு வந்து இந்த அன்னத்தெளிநீர், பால் தெளிநீர், அப்புறம் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எலுமிச்சை தெளிநீர் வச்சுருக்கேன். இது எலுமிச்சை தெளிநீர், இதுவும் உடம்பு கெடுதல் தான், நீர் தான் உலகத்தை திறந்தது. இது வந்து இந்த தைரியம் இல்லாதவங்க ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கான இது சாப்பிட்டாலும் கண்ணு வந்து பிரச்சனை வருது, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். ஆனால் அன்னப்பாதையை தூய்மை செய்ய எலுமிச்சை மலை சேர்த்துருக்கறனால நான் இந்த கொழுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். எங்கள் ஊரில் கொழுமிச்சை மலை கிடக்குது, இந்த மழை காலத்தில் நிறைய கொழுமிச்சை, இந்த அன்னப்பாதை தூய்மை செய்ய பயன்படும். நாக்கை பூரா நல்லா நாக்கை சுத்தப்படுத்தி நேராக முதல்ல இந்த அன்னப்பாதையில் படி வரும் முதல்ல தொண்டை வரைக்கும் பல்ல வளைக்கிறோம். அதுக்கப்புறம் தொண்டையில் இருந்து இறப்பை வரைக்கும் எதை விட இறப்பை வரைக்கும் இந்த விஷத்தை இறக்க உதவும். இறப்பிலிருந்து பெருங்குடலுக்கு சிறுங்குடலுக்கு இறக்கிறக்க வந்து அந்த சளி குறைந்த உணவு பழக்கம்னு இருக்குது, அதை எடுத்து தள்ளணும். இப்படி தள்ள அப்போ தினம் படுகின்ற விஷத்தை தினம் எடுக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சிட்ட வேணும்னா நம்ம காமக்கதிரிகள் டக்குன்னு பிடிச்சிக்கலாம், காமக்கதிரை டப்புன்னு பிடிச்சிக்கலாம். நைட்ரஜனை புரதமாக மாற்றுறது, ஆக்சிஜனை ஆற்றலாக மாற்றுறதெல்லாம் உடம்பு தானாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆக நம்ம சூரிய ஆற்றலை விட காமக்கதிர் ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காமக்கதிர் ஆற்றல், நியூட்ரான், இதெல்லாம் நம்ம உடம்பில் பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால மயக்கம் தெரிவிப்பு சோறு வருதில்லை. அதனால் ஏன்னா இவருக்கு வந்து மயக்கம் தெரிவிப்பு சோர்வு இல்லைங்கிறதான் வந்து அமெரிக்க விண்வெளித்துறைக்கு ரொம்ப ஆச்சரியமானது. அதனால் இந்தியாவை சேர்ந்த 8 மருத்துவர்கள் உதவி செய்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த 8 மருத்துவர்கள், தலை சேர்ந்த மருத்துவர்கள், சும்மா சாதாரண மருத்துவர்கள் அல்ல, அந்த 20 பேர் கொண்ட குழு தான் இவர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணல் முக்கியமானு கேட்டிங்கன்னா சுதிர்ஷா, அப்புறம் வந்து ஜென்ரல் ப்ராக்டிஷனர் பிரகாஷ் தோஷி, அப்புறம் வந்து பிஜி ஷா, அப்புறம் சர்ஜன் கே கே ஷா, எண்டோகார்டியாலஜிஸ்ட்டு நவீன் ஷா,
நியூரோ ரேடியோலஜிஸ்ட் சார்ஜ் ஜட்டாரியா இப்படி எல்லாம் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற மருத்துவர்கள். அப்புறம் அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் அதில் கைதேர்ந்த மருத்துவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து உணவு தவிர்க்கு முன்னாட ஒரு உணவு தவிர்க்கு பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஏன்னா அவர் தினம் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிடம் அந்த சூரியன் அந்த இளங்காலை நேரத்தில் 2-3 நிமிடம் வெறுங்காலம் அவர் பார்த்துறாரு. அது மூளை கண்ணுக்கு வழியாக அந்த கண்ணின் வழியாக நேர அந்த பரிவு நரம்பத்தின் மண்டலத்தின் மூலம் நரம்பு மண்டலத்தின் மூலமாக நேராக போய் மூளைக்கு போய் மூளை வந்து என்னதான் கேட்டிங்கன்னா ஆற்றல் பெற்றதை ஆக்சிஜன் நிறைந்து சக்தி நிறைந்ததாக மாறுது. அது வந்து அந்த நாளமலை சுரப்பில் சுற்றி அந்த நாளமலை சுரப்பு மனோமணியும் பிட்டிருட்டி தைமசு ஹைப்போதாலமஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எல்லாமே மூளைக்கு நடு அடி மூளைக்கு அடியில் தானே இருக்குது. இது எல்லாமே புத்துணர்ச்சி பெற்று அந்த சக்தி புற உடம்பெங்கு பரப்பி விட்டுருது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் விளக்கை போட்டோம்னா ஒரு மெயின் சுவிட்ச் அவங்க போட்டோம்னா ஒரு 100 விளக்கு எரியுது இல்லையா, அந்த மாதிரி உடம்பு மாறிக்குது. அதனால தான் வந்து இந்த சார்ஜு பார்ட்டிகளாக மாறுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ போதை உணவுலேருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த முறையை பயன்படுது. அப்போ உடம்பு எலக்ட்ரானில் இயங்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஹார்ட் இஸ் எலக்ட்ரிக்கலி ஆக்டிவேட்டட்னு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இதை வந்து மின்சாரத்தால் தான் இயங்குதுன்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் அது ஒரு பக்கம். இப்போது நமக்கு வந்து இந்த இது வந்து இந்த சூரியன்லேருந்து சக்தி வருதுன்னு வச்சுட்டாலும் கூட சூரியன்லேருந்து மட்டும் நம்ம சூரியன் ஒரு விண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அதை நேரடியாக பகலில் நின்னோம்னா அதை நம்மளை கொண்டு போடும். அதனால தான் புரிஞ்சுக்கணும், சூரியன் வந்து ஒரு கதிர் அணுக்கதிர் உலைன்னு புரிஞ்சுக்கணும். அணு சேர்ப்பு உலை, அணு பிரித்தல் உலைங்கிறது நம்ம மனுஷன் செய்கிறது. அணு சேர்ப்பு உலைன்னு சொல்ல முடியா, அப்போ சூரியன் வந்து சேர்ப்பு உலை. அப்போ இந்த சேர்க்கின்ற பொழுது இந்த ஆல்ஃபா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர், அப்புறம் வந்து இப்போ நியூட்ரினோ கதிர்கள், அப்புறம் வந்து காமா கதிர்கள் இதெல்லாம் வெளியே வருது. இது போக கருந்துளையிலிருந்து வரக்கூடிய கதிர்கள், இதை தான் வெங்கடேஷன் மிகப்பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சி சொல்கிறார். கருந்துளையிலிருந்து வரக்கூடிய சக்தியை வைத்துக்கொண்டு தான் வந்து குகையில் போய் தங்கியிருக்காங்க. இப்போ வந்து இவர் சூரியனை பார்த்தோம்னா சக்தி வருன்னு சொல்கிறார், நான் ஒத்துக்கிறேன், அது கரெக்டு தான். அதுக்கு படிப்படியாக அது மாறணும். அப்போ கூட்டி கழித்து பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற விஷம்லாம் வெங்கினதுக்கப்புறம் ஒரு நடுநிலை பெற்ற உடலாக மாறும். இந்த நடுநிலை பெற்ற உடல் தான் வந்து நீண்டது. பசிங்கிறது ஒன்றும் இல்லை, அது பசிங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறது தான் இவான் பாவலனுடைய கண்டுபிடிப்பு, புரியுதுங்களா. ஆக அந்த காலையில் எப்படி பயிற்சி பண்ணுறது, மாலையில் எப்படி பயிற்சி பண்ணுறதுங்களா இருக்குது. அதனால் புற்றுநோயாளிகள் வந்து இந்த பசி இல்லாத இருக்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க அன்ன தெளிநீரை வைத்துக்கொண்டு தொடங்குங்க. மாலையில் வந்து ரொம்ப மென்மையான அந்த கொஞ்சம் தள்ளி விட்ருக்கும், அந்த காலையிலேருந்து அப்படி செய்ய விஷம் வந்து படிச்சிருக்கும். மாலையில் மட்டும் வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த இது வந்து புற்றுநோயாளிகள் மட்டும் யாரும் இது முயற்சி செய்யக்கூடாது, புற்றுநோயாளிகளுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு தான் இந்த ஆய்வு பயன்படும் நினைக்கிறேன். என் நினைவு இருக்கிற வரைக்கும் இந்த புத்தகத்தை நான் விளம்பரம் செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு வந்து இந்த பணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை போயிடுது. ஏன்னா எனக்கு தேவையானது நானே பொருள் ஈட்டிகிட்ருக்கிறேன். எனக்கு என் பெற்றோர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. என் பெற்றோர்கள் கொடுத்த உணவு, அவங்க கொடுக்குற பொருள் இதில் வைத்துக்கொண்டு நான் வந்து 30 ஆண்டு ஆராய்ச்சி பண்ணுறதுனால என் பெற்றோரும் என்னோடய ஆசிரியர் தான் எனக்கு முக்கியம், புரியுதுங்களா. ஆசிரியர் சொல்கிற மாதிரி நான் வந்து குருகுல கல்வி தொடங்கிட்டேன். அதில் நான் சொல்கிற விதிகளுக்கு குருகுல கல்வி உலகத்தில் மருத்துவமாக கொண்டு வர உலகத்தில் முதல் முறை தான். எல்லாமே தமிழ் கொடுத்த தைரியம், குறிப்பாக திருவள்ளுவர் கொடுத்த தைரியம் தான் எனக்கு காரணமே. முயற்சி பண்ணுங்கள். அன்ன தெளிநீர், சைவ தெளிநீர் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். பால் தெளிநீர் இதெல்லாம் வந்து அந்த ப்ரோபயோட்டிக் ஃபேட்டாபயோட்டிக்கினுடைய தன்மையாக இருக்கும், அன்னப்பத்தை தூய்மை செய்யும். இனிமே கண் வச்சு சுத்தப்படுத்திக்கோங்க. அந்த புற்றுநோயாளிகள் மட்டுமே நீங்கள் ஐஎம் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் வந்து பதில் கேளுங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டு சொல்கிறேன். முற்றிலும் இலவசம்தான். ஆனால் இந்த 6 மாதத்துக்கான இந்த இணையதள கட்டணம் இதெல்லாம் இருக்குது. ஒரு குறைந்தபட்சம் 5000 வச்சுருக்கேன். அதை நீங்கள் கொடுத்துட்டு நேரில் சந்திக்கும் போது நேரில் சேர்ந்துட்டு புரிதல் இருந்தால் மட்டும் அதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றி உண்டாகும். என்ன தப்பிச்சோம்னா செலவில்லாமல் தப்பிக்கலாம். ரொம்ப கெட்டுப்பான உடம்பு தப்பிக்கவே முடியாது. அவங்க மறுசுழற்சியில் தான் வந்தாகணும், ஒரு வழியே கிடையாது. இப்படி தான் இயற்கையெல்லாம் சொல்லுது. கிழக்கு சித்தாந்தம் மறுசுழற்சியை ஏற்றுக்கொள்கிறது, மேற்கு சித்தாந்தம் மறுசுழற்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருளை மேற்கொள்ள காண்பதாக. மீண்டும் இந்த ஹீரரத்தன் மணிக்கை பற்றி பயிற்சி சொல்கிறேன்.